வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 4. மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் திருப்பூர் மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கரையூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளை உள்ளது. இங்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மலையரசன் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பலர் கொத்தடிமைகளாக அடைத்து வைக்கப்பட்டு வேலை வாங்கப்படுவதாக சென்னையைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு புகார் மனு அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து திருப்பூர் மாவட்ட கலெக்டருக்கு தன்னார்வ அமைப்பின் வழக்கறிஞர் அம்மு, ஒருங்கிணைப்பாளர் ஜெகன் ஆகியோர் தகவல் அளித்ததன் பேரில் தாராபுரம் சப் கலெக்டர் கிரேஸ் பட்சாவ் தலைமையில் புகாரில் குறிப்பிட்டிருந்த செங்கல் சூளையில் நேற்று அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இதில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரெங்கநாதன், வள்ளியம்மாள், பாண்டுரங்கன், பொன்னம்மாள், பழனிவேல், பாலாஜி, பிரியதர்ஷினி, பிரியா, மகாலட்சுமி, கார்த்திகேயன், சுதேஷி உட்பட 23 பேர் கடந்த 5 ஆண்டுகளாக செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக அடைத்து வைத்து வேலை வாங்கப்பட்டது தெரியவந்தது. இவர்களில் 7 பேர் சிறுவர்கள் ஆவார். மேலும் வள்ளியம்மாள் என்ற மூதாட்டிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்காமல் அவரை அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 23 பேரையும் அவர்களது உடைமைகளுடன் மீட்ட சப் கலெக்டர் மீட்கப்பட்ட அனைவரையும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி அளிக்க செய்தார். பின்னர் சப் கலெக்டர் அலுவலகம் அழைத்து வந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெய்வாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திருப்பூரில் உள்ளது. இந்த பள்ளியின் பணியில் உள்ள ஆசிரியர், ஆசிரியை மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற அவல நிலை காணப்படுகிறது. பள்ளி வளாகத்திலும் வகுப்பறைகளிலும் மிகவும் நோய்வாய்ப்பட்ட இரத்த கசிவுடன் உள்ள நாய்கள் மற்றும் வெறி நாய்களும் பதுங்கியுள்ளன. பலமுறை பள்ளி நிர்வாகத்தால் தகவல் கொடுத்தும் கண்டுகொள்ளாத திருப்பூர் மாநகராட்சி வெறி நாய்களின் அட்டகாசத்தால் துரத்தப்பட்டு மாடிப்படிகட்டு வழியாக கீழே விழுந்து இரத்த காயங்களுடன் பாதிக்கப்பட்ட மாணவிகளால் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருப்பூர் மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருப்பூர் மாநகரில் நேற்று காலை வழக்கம் போல் வெயில் அடித்தது. மாலை 4 மணி அளவில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் 4:30 அளவில் மழை பெய்தது. இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் சென்றதை காண முடிந்தது. பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் வீட்டுக்கு செல்லும் நேரத்தில் மழை பெய்ததால் மாணவ மாணவிகள் அவதிப்பட்டனர். திருப்பூர் ஊத்துக்குடி ரோடு ஒற்றைக்கண் பாலத்தின் அடியில் மழைநீர் அதிக அளவில் சென்றது. இதனால் அந்த வழியாக இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்ல முடியவில்லை. மழைநீர் வடிந்த பிறகு அந்த வழியாக போக்குவரத்து தொடங்கியது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள சிட்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் மழைநீர் அதிக அளவு தேங்கியது. அந்த பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட பனியன் நிறுவனங்களை வெள்ளம் சூழ்ந்தது. 2 நிறுவனங்களுக்குள் மழைநீர் புகுந்தது. மழைநீரை அங்கிருந்த ஊழியர்கள் பாத்திரங்கள் மூலம் வெளியேற்றினார்கள். மழை காரணமாக திருப்பூர் அவினாசி ரோட் காந்திநகர் பகுதியின் சாலையில் இருபுறமும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அந்த வழியாக வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் போக்குவரத்து போலீசார் வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். பொங்கலூர் அருகே ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த கோரி நடைபெறும் கவனஈர்ப்பு பேரணிக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் விவசாய நிலங்களுக்கு பாசனம் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கூறி வரும் 15 திருப்பூரில் மாபெரும் கவனஈர்ப்பு எழுச்சி பேரணி பல்லடம் ரோடு TKT மில் பகுதியிலிருந்து தொடங்கி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே முடிகிறது. பேரணியின் முடிவில் மாவட்ட கலெக்டரிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட உள்ளது. இந்த பேரணிக்கான விழிப்புணர்வு கூட்டம் பொங்கலூரை அடுத்த கவுண்டம்புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பகிர்மான குழு தலைவர் கண்டியன் கோவில் கோபால் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் திட்டக்குழுவின் தலைவர் மெடிக்கல் பரமசிவம், கூட்டமைப்பு தலைவர் SR ராஜகோபால், பகிர்மான குழு தலைவர்கள் சுவாமியப்பன், வரதராஜ், ஈஸ்வரன், நல்லதம்பி, ஜெயபால், அருண், சின்னகாளிபாளையம் பாசன சபை தலைவர் ஈஸ்வரன் மற்றும் சுப்பிரமணியம் பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பாளையக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசாமி. இவருக்கு சொந்தமாக கொங்கு நகரில் பனியன் குடோன் ஒன்று உள்ளது. இதனை அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை திருப்பூரில் மழை பெய்து கொண்டிருந்தது. இதற்கிடையே நேற்று மாலை 5 அளவில் திடீரென முத்துசாமிக்கு சொந்தமான குடோனில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் கரும் புகை பரவியது. கொட்டும் வழியிலும் தீ மலமலவென்று குடோன் முழுவதும் பரவி கொண்டிருந்தது. இதனால் அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீயை அணைக்க முடியவில்லை. தொடர்ந்து தெற்கு தீயணைப்பு நிலைய வீரர்களும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். கொட்டும் வழியிலும் தீ அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. இதற்கிடையே 3 நேர போராட்டத்திற்கு பிறகு 8 அளவில் தீ அணைக்கப்பட்டது. மின்கசிவின் காரணமாக அந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் துணிகள் உட்பட பல பொருட்கள் சேதமடைந்தன. தர்மபுரி மாவட்டம் எரடஹள்ளி பகுதியிலிருந்து கோழிகளை ஏற்றிக்கொண்டு வேன் ஒன்று கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த வேனை டிரைவர் மணிகண்டன் என்பவர் ஓட்டினார். அவருக்கு அருகில் தர்மபுரியைச் சேர்ந்த ஜெகதீசன், சாமுவேல் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். இந்த வேன் நேற்று முன்தினம் இரவு 10:30 மணி அளவில் அவினாசியை அடுத்த பழங்கரை அருகே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு நடுரோட்டில் மற்றொரு வேன் பழுதாகி நின்று கொண்டிருந்தது. அந்த வேன் மீது மணிகண்டன் ஓட்டி சென்ற வேன் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயம் அடைந்த ஜெகதீசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாமுவேலும் டிரைவர் மணிகண்டனும் காயமடைந்தனர். உடனே அருகில் உள்ளவர்கள் சாமுவேலை திருப்பூர் அருகே தனியார் மருத்துவமனையும், டிரைவர் மணிகண்டனை மற்றொரு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து அவினாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இத்துடன் திருப்பூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2018. நமது மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள். வாசிப்பவர் பெனாசிர். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ரொனால்டோ மீதான பாலியல் புகார் மீது அமெரிக்க போலீசார் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இலங்கையில் ஒரே இடத்தில் 150 மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் இன்று தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். விடுப்பு போராட்டத்தால் சம்பளம் பிடித்தாலும் பிரச்சினை இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானில் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அதிரடி நடவடிக்கையில் 24 மணி நேரத்தில் நாடு முழுவதிலும் 68 பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டனர். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் இறக்குமதி செலவு அதிகரித்து உரங்களின் விலை 25-40% வரை உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்த மாநில தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. உலக நாடுகளிடையே காணப்படும் வர்த்தக போர் பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஆகியவற்றின் காரணமாக சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது. மாநிலம் முழுவதும் நடப்பு பருவத்தில் 44 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்வதற்கு வேளாண் துறையினர் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளனர். பிளஸ் ஒன் பாடங்களை நடத்தாத பள்ளிகள் மீது அங்கீகாரம் ரத்து உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானுக்கான நிதியுதவி அளிப்பதற்காக விதிக்கப்பட்ட தடையை நீடித்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. வரி மோசடி செய்த சீனாவை சேர்ந்த பிரபல ஹாலிவுட் நடிகை வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவருக்கு 946 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த பெண் விஞ்ஞானி பிரான்சிஸ் அர்னால்ட், ஜார்ஜ் பி ஸ்மித், பிரிட்டன் விஞ்ஞானி சர் கிரேகரி பி விண்டர் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. பெப்சிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக 12 ஆண்டுகள் பணியாற்றிய சென்னையை சேர்ந்த இந்திரா நூயி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். சிறைகளில் உள்ள மருத்துவ வசதிகள் மற்றும் சுகாதார திட்டங்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் உயர்நீதிமன்றத்தில் புல்லட் ரயில் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் 40 வழக்குகளை தொடர்ந்துள்ளனர். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறு தொழில் வளர்ச்சிக்கான தேசிய வங்கி இந்தியாவின் 28 மாநிலங்களில் உள்ள முன்னேற விரும்பும் 115 மாவட்டங்களில் 15,000 இளைஞர்களை சென்றடையும் வகையில் இந்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு முகாமை தொடக்கியுள்ளது. அரசு விழாவில் தன்னை பேச விடாமல் தடுத்ததாக கவர்னர் கிரண்பேடி மீது சபாநாயகரிடம் அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் உரிமை மீறல் புகார் அளித்துள்ளார். உயிர் போகும் வழக்குகளை தவிர மற்ற வழக்குகள் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற முறையில் உணவுப் பொருட்களை விற்கும் கடைகள், ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கப்படும் என்று பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகஸ்ட் மாத நிறைவில் தனது பெரும் கடன்களை ரூபாய் 15,075.07 கோடியாக குறைத்துள்ளது. திருப்புராவில் 40 ஆண்டுகாலமாக வெளிவந்து கொண்டிருந்த தேசர் கதா நாளிதழுக்கு ஆளும் பாஜக அரசு திடீர் தடை விதித்துள்ளது. மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிவசேனா கட்சிக்கு வர தயாராக உள்ளனர் என சிவசேனா கட்சியின் மூத்த எம்பி சஞ்சய் ராவுத் கூறினார். ஊராட்சி செயலர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கோரி முதலமைச்சருக்கு இரத்த கையெழுத்திட்ட மனு அனுப்பும் போராட்டம் கொள்ளிடத்தில் நடந்தது.
டீசல் விலை உயர்வை கண்டித்து நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். அமெரிக்காவில் நடந்த கார் விபத்தில் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் எம்எல்சியாக இருந்து வந்த மூர்த்தி என்பவர் பலியானார். மியான்மர் நாட்டின் அரசு ஆலோசகரான ஆங் சாங் சூகியின் கௌரவ குடியுரிமையை கனடா நாடாளுமன்றம் நேற்று ரத்து செய்தது. மந்திரி பதவியை கேட்கும் நோக்கத்தில் சித்தராமையாவை பார்க்க வந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில எம்எல்ஏக்களை கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி சந்திக்க சித்தராமையா மறுத்துவிட்டார். ஸ்டெர்லைட் ஆலையின் இரண்டாவது யூனிட் தொடங்க குத்தகைக்கு வழங்கிய நிலத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்த உத்தரவுக்கு மதுரை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது. மேலும் இந்த விஷயத்தில் சிப்காட் நிர்வாகம் சட்ட விதிகளை பின்பற்றவில்லை என்றும் கருத்து தெரிவித்தது. மைசூர் விழாவில் பங்கேற்க குமாரசாமி, சுதாமூர்த்தி ஆகியோருக்கு மந்திரி ஜி டி தேவகவுடா தலைமையிலான குழுவினர் நேற்று அழைப்புதல் வழங்கி அழைப்பு விடுத்தனர். அடுத்த ஆண்டு முதல் மருத்துவம் சார் படிப்புகளுக்கு ஒரே கலந்தாய்வு நடத்த மருத்துவக் கல்வி இயக்கம் திட்டமிட்டுள்ளது. பெங்களூரு நகரில் ஒரே நாளில் 33 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரித்து சாதனை செய்யப்பட்டுள்ளது. இது விரைவில் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுகிறது. திருச்சியில் 31வது அகில இந்திய ரயில்வே சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியது. புதுச்சேரி காவல்துறையினர் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என்று போலீஸ் டிஜிபி சுந்தரி நந்தா உத்தரவிட்டுள்ளார். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மின்னணு பரிவர்த்தனை ஏலம் மூலமாக ₹87.5 கோடிக்கு மஞ்சள் விற்பனை நடந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வராது என்று வினோத் ராய் தெரிவித்துள்ளார். இலக்கியத்திற்காக வழங்கப்படும் JCB விருது பெற பரிந்துரை செய்யப்பட்டுள்ள 5 புத்தகங்களில் தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதி ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட பூனட்சி என்ற புத்தகம் இடம்பெறுகிறது. புதுவையில் உள்ள பழைய மதுபான ஆலையில் ரகசிய அறை அமைத்து நூற்றுக்கணக்கான அட்டை பெட்டிகளில் மதுபாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளாவில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மலைப்பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று மாநில முதல்வர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் 8 மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது. சென்னையில் முதல் முறையாக மாநகர மற்றும் அரசு விரைவு பஸ்கள் குறிப்பிட்ட பஸ் நிறுத்தத்திற்கு வரும் நேரத்தை பயணிகள் அறிய புதிய செயலி வசதியை வரும் 4 மாதத்தில் அறிமுகப்படுத்த அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சபரிமலை கோவிலுக்கு செல்ல அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்போவது இல்லை என்று தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் ஈரான் மீதான பொருளாதார தடையை நீக்குங்கள் என்று அமெரிக்காவுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க டாஸ்மாக் நிறுவன நிர்வாக இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவுடன் S-400 ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, இறக்குமதி செலவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டர் 1க்கு 15 காசுகள் அதிகரித்து ₹87.33க்கும் டீசல் விலை 22 காசுகள் அதிகரித்து ₹79.79க்கும் விற்பனையாகிறது. இன்று 22 கேரட் 1 கிராம் தங்கம் 2976 ரூபாய்க்கும் 8 கிராம் 23808 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 41.60 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41600க்கும் விற்பனையாகிறது. இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.